நம்முடைய மனம் நோகாமல் இருக்க பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதுபோல நாம் பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் எனப்படும். நல்ல கணவன் தன் மனைவியை குழந்தையைப் போல் பாதுகாப்பான். நல்ல மனைவி தன் கணவனை தாயைப் போல் வழி நடத்துவாள். அன்பான ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரமோ அழகோ தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். தன் மனைவி தனக்காக என்னவெல்லாம் இழந்து வாழ்கிறாள் என்பதை ஒரு கணவனும் உணர்வதில்லை. அவன் அதை உணரும் போது அவள் வாழ்ந்து முடித்திருப்பாள். நீ உன் மனைவியை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது உன் மனைவி மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பும் அங்கே அவமானப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. கணவன் மனைவி உறவு என்பது கட்டுப்பிடிப்பதோ முத்தமிடுவதோ அல்ல, தன்னுடன் வாழும் துணையின் உணர்வையும் வழியையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நீயா நானா என்று அதிகாரமாட்சி செலுத்தினால் அங்கு சந்தோஷம் தங்காது. ஈகோ, பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்வுகளை ஒருபோதும் கணவன் மனைவி இருவருக்கிடையே வரவிடக்கூடாது. நமது பிள்ளைகளும் பெற்றோர்களும் கூட நம்மை விட்டு ஒரு காலத்தில் பிரிந்து போவார்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பிரியாமல் ரயில் தண்டவாளம் போல் இணைந்தே இருக்கும். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது.